நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மேலூர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற புதிய கட்டிடப் பணிகளை வந்து பார்வையிட்டோம். இது வந்து இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஒரு விஷயம். குறிப்பாக பிஎம் ஆயுஷ்மான் பாரத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷின் நிதியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு 202 கோடி ஒதுக்கப்பட்டது. அதில் மதுரைக்கு மட்டும் 22 கோடியை பெற்று வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 10% நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நீண்ட போராட்டம், ஒரு 4 ஆண்டுகளாக கொரோனாவுக்கு முன்னால் இருந்து ஒரு நீண்ட போராட்டத்தை ஒரு எம்பி என்ற முறையில் நாம் வந்து தொடர்ச்சியாக நடத்தினோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், மிக அதிகமான விபத்துகள் நடக்கிற பகுதியாக நம்ம வந்து திருச்சி பார்டர்லேருந்து மதுரை பார்டர்லேருந்து ஆரம்பித்து மதுரை வரைக்கும் ஒரு நாளொன்றுக்கு சராசரியாக 4 விபத்துகள் நடக்குது. ஒரு மாதத்துக்கு 130 விபத்து நடக்குது. அதிகமான விபத்து மரணம் நிகழ்கிற பகுதியாக மதுரை மாவட்டத்தில் இந்த சாலை பகுதி தான் இருக்குது. ஏன்னா மற்ற எல்லாமே வந்து அரசு மருத்துவமனை, ராஜாஜி மருத்துவமனையை வந்து அணுகுவதற்கு 30 நிமிடத்துக்குள்ளே வந்து ஆம்புலன்ஸ் போயிடுது. பட் இங்கே வந்து நீங்கள் பள்ளப்பட்டியிலையோ அல்லது கொட்டாம்பட்டியை தாண்டியோ ஒரு விபத்து நடந்தால் அவங்க போய் அரசு ராஜாஜி மருத்துவமனையை அணுகுவதற்கு ஏறக்குறைய 45 நிமிடம் 50 நிமிடம் ஆகுது. அதனாலேயே மரண சதவீதம் அதிகமாக இருந்தது. எனவே தான் 2 பெரிய முயற்சிகள் எடுத்தோம். ஒன்று, தேசிய நெடுஞ்சாலையில் கூடுதலாக பாலங்கள், எதெல்லாம் பிளாக் ஸ்பாட்டோ அங்கெல்லாம் பாலம் வேண்டும் என்று நகாயில் தொடர்ச்சியாக ஒன்றிய அமைச்சரை சந்தித்து 7 பாலங்கள் இந்த பகுதியில் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். எல்லாமே வேலைகள் முடிகிற தருவாயில் இருக்கு, 120 கோடிக்கு. அது சாலைகளில் விபத்து நடக்கிற பகுதியை தடுப்பதற்கான முயற்சி. இன்னொரு பக்கம், விபத்து நடந்தால் அவர்களை உடனடியாக காப்பாற்றுவதற்காக இந்த முயற்சியை மேற்கொண்டோம். பிஎம் ஆயுஷ்மான் பாரத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷனில் 22 கோடிக்கு 50 படுக்கைகள் கொண்ட அவசர சிகிச்சைக்கான பிரிவு வந்து இப்பொழுது துவக்கப்பட்டு அதனுடைய கட்டிடப் பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. மிகுந்த மகிழ்ச்சியான விஷயம், பல உயிர்களை காக்கிற ஒரு விஷயமாக இது அமையும். 4 தளங்களில் 20 கோடி ரூபாய்க்கு 50 படுக்கைகள், அதில் அவசர சிகிச்சை பிரிவு, அதே போல் வந்து சிடி ஸ்கேன் உள்ளிட்ட வந்து டயாலிசிஸ் யூனிட்டு உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளும் வருது. இது வந்து உண்மையிலே வந்து இனி இந்த பகுதி ஒத்தக்கடை வரைக்கும் இருக்கிற இந்த பகுதிகளுக்கு யாரும் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு போகணும்னு அவசியமே இருக்காது, அனைத்தும் இங்கே வரும். அதே போல் இதனுடைய எதிர்ப்புறம் வந்து நேஷனல் ஹெல்த் மிஷினில் இருந்து 9 கோடி ரூபாய்க்கு 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை கட்டடம் என்பது வேலையை ஆரம்பித்து ஏறக்குறைய பாதிக்கு மேலே வேலை முடிஞ்சிச்சு. என்ஹெச்எம்ல வந்து நேஷனல் ஹெல்த் மிஷினில் 60% ஒன்றிய அரசு தருது, 40% மாநில அரசினுடைய நிதி. அதுவும் வந்து இப்பொழுது வேலை முடிகிற தருவாயில் இருக்கு. ஏறக்குறைய அக்டோபர் மாதம் அந்த வேலை முடிந்துடும். இப்படி நேஷனல் ஹெல்த் மிஷன், ஆயுஷ்மான் பாரத் மிஷன் இரண்டிலும் ஆக நம்முடைய அநேகமாக தென் மாவட்டங்களில் மிக அதிக பணி நடக்கிற இடமாக மேலூரை நம்ம மாற்றியிருக்கின்றோம். இந்த 2 பணிகள் முடிகிற பொழுது இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இந்த பணிகள் அமையும். இந்த பணிகளை வந்து இன்னும் சிறப்பாக செய்யவும் தீவிரப்படுத்துவதற்காகவும் பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரி அவர்களும், அதே போல் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அதிகாரி 2 இயக்குநர்கள் ஜேடி மற்றும் வந்துட்டு ஜேஇ 2 பேரும் வந்து தலைமை பொறியாளர் வேலைகளை விரைவுபடுத்துவது, வேலைகளை சிறப்புற செய்வது என்பதற்கான ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறோம். இந்த என்ஹெச்எம் வேலை நடக்கிற தேசிய நேஷனல் ஹெல்த் மிஷனில் நடக்கிற இந்த பணி, 100 படுக்கைகள் கொண்ட இந்த கட்டிடப் பணி, அக்டோபரில் கட்டிடப் பணி முடிந்துவிடும். அதை தொடர்ந்து வந்து இயந்திரங்கள் பருகிற பணியும் அடுத்த சில மாதங்களுக்குள் முடியும். அதையும் மாநில அமைச்சரிடம் வந்து வலியுறுத்த இருக்கின்றேன். எனவே இந்த ஆண்டுக்குள் இந்த பணியையும், அதே போல் வந்து நம்முடைய ஆயுஷ்மான் பாரத் மிஷனில் நடக்கிற அந்த பணிக்கு 12 மாத அவகாசம், ஆனால் அதற்கு முன்பே அந்த வேலையை முடிப்பதற்கு தீவிரப்படுத்துவதற்காகத்தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். அதுவும் விரைவாக முடியும் என்று